हेलो फ्रेंड्स इनके नाम समको पूंड मिगु कु वो अद्क इवलो पूको चायम कुछ नरक एलि वो निका सईजको रे स्पून मल एको और नालु वर मिग और स्पून मिगु और मुकाल स्पून जीरकम और स्पून कड़लापून वो उलत இவ்வளவுதான் ஒரு கட்டி பெருங்காயம் ஒன்னு எடுத்துக்கணும் இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத நாம பார்க்கலாம் அடுப்புல சட்டி வெச்சாச்சு இதல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் நிறைய எண்ணெய் ஊத்தி வர்க்க வேண்டாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த எண்ணெயில இப்போ வந்து உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் வறுத்துக்குவோம் उलतम पर्पकल कड़लापरपेटकल को ना सेवको सिमल वदकेंसा वा करी पिमल वो ना सेवक आरमचर इतना वर मलियकल ना वरतकल அடுத்து வரமிளகா போட்டுக்குவோம் அதை நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு நல்லா சிம்ல வெச்சுக்கோங்க தணல குறைச்சு நல்லா தணல குறைச்சு வெச்சுக்கோங்க இத்தோண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் कटी पेरते इकोटे ना परीचिकल अट्ठमना ना परी अरे ना वो सर्द अरेजो इत ना परीयटों पर ना परीजी वो सेतकल सेटे जीरकल मिगुटकल मिगु इन कुछ वेणनाकू नहीं सेतुपोटको इनको ना टेस्ट नल्को इे ना वरत ना वरपटने ना आरटो आरन पे मिक्स ना नईसा अरेचिकन इंप वो आफ पड़े ऐसा मिगु वो पर आरचि आना आफ पे तनल कड़को इत ना आर्न पे मिक्स नम अरेकल कुवान नम ना करे वजकल पुल ना करे वाची इतनी नम्बर कुलम तलीचिकल अरण मिक्स ना नईसा अरेचिकव अड़प्ले सटी वाची कुलमुक वो नम ना सेतुकनों कुछ कूड़ा एण देवपड़ इतने இந்தலவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு போட்டுக்கலாம் அடுத்து வெந்தயம் போட்டுக்கோங்க அது நல்லா பொரியட்டும் அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து சிம்லயே வெச்சுக்கோங்க அடுத்து பூண்டு போட்டுக்கலாம் करवेपिल ना वदक विटकल कुछ चायम पटादा टेस्टा परियवंगा पट्टीन अव ना कुछ नेर ना वेगटो अल मिग अरेचदी पेस्ट ना नईसा अरे वो வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிருச்சு புளி கரைச்சு வச்சிருக்க தண்ணி எடுத்து ஊத்திக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்குவோம்
இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்பதான் பச்சை வாசம் போகும் இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பச்சை வாசம் போக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதல ஊத்திக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சோண்டு தண்ணி அலசி ஊத்திக்கலாம் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் ஊத்திக்குவோம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு ஒரு பச்சை வாசம் கொஞ்சம் போன பிறகு நம்ம சிம்ல போட்டுக்கலாம் குழம்பு நல்லா சிம்ல போட்டுறோம் இன்னும் கொஞ்ச நேரம் எண்ணெய் வந்து வெளியில கட்டி வர அளவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் சிம்லயே போட்டு வைங்க அப்பதான் வந்து குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இது ஒரு நாலு நாள் நாளும் நீங்க வெளியில வச்சிருந்தீங்கனாலும் வீணா போகாது இன்னும் கொஞ்ச நேரம் சிம்லயே இருக்கட்டும் குழம்பை இறக்க போறதுக்கு முன்னால இந்த இவ்வளவு பெரிய துண்டு வந்து வெல்லம் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கோங்க ஆனா இது போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் ஏனா இதுல வந்து புளிப்பு காரம் எல்லாம் இருக்கும் பொழுது வெல்லமும் போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லா எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்க வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு தயாராயிருச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்தி வச்சுக்கலாம் அந்த குழம்பை இந்த பாத்திரத்துல மாத்தியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் வந்து சிம்லயே வச்சிங்கனா தான் எண்ணெய் வந்து கக்கி இப்படி குழம்பு நல்லா இருக்கும் இது நாலு நாள் ஆனாலும் வெளியில் வச்சிங்கன்னா வீணா போகாது நம்ம டிராவலுக்கு இல்லை எங்கேயும் வெளியில் போகிறதா இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இந்த குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ